பிரச்சனையை தீர்ப்பதற்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இந்த பிரச்சனை இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படியாவது பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷமாகவும் சக்ஸஸாக இருப்பீங்க. என்னன்னு பார்க்கலாம். ஜாதிக்காய் அஞ்சு, ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, இதை பார்த்துங்க, இது அஞ்சு வேணும். ரெண்டாவது பாதரசம், கேள்விப்படுறீங்க, பியூர் பாதரசம் ஒரு 100 ml வேணும். வெள்ளியில் குத்து ஊசி, சேஃப்டி பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் அது மாதிரிலாம் இருக்காது, வெளியில் இருந்தாலும் ஒரு குத்து ஊசி வேணும். பட்டு துணி மஞ்சளோ அல்லது பச்சையே வேணும். பச்சை கற்பூரம் வேணும். லவங்கப்பூ 5 வேணும். ரூபாய் நோட்டு, அது உங்களுக்கு எந்த நோட்னா இருக்கட்டும், 1 இந்திய நோட்னா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளிநாட்டு நோட்னா இருக்கட்டும், அது அவ்வளோ வேலை செய்யும். வெண் குங்குலியம், இது என்ன பண்ண நினைக்கிறீங்களா, நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்க, நிறைய பேர் வந்து இந்த என்னது நம்ம நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த உப்பு, அரசன் இலை, மயிலிறகு, லவங்கப்பூ, லவங்கப்பட்டை, பச்சை கற்பூரம், இது ஏன்னா வெள்ளிக்கிழமை மாற்ற போகிறாங்க. இதை தான் முக்கியமாக அந்த எபிசோட் வந்து இதை நாளைக்கு மாற்ற தான் இன்றைக்கே போடுறேன் நான். ஜாதிக்காய் இருந்தாவே போதும், சகலத்தையும் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் இருங்க, இல்லை நீங்கள் லாட்டரி சீட்டு கம்பெனிலாம் இருங்க, அது உங்கள் கூட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நீங்கள் என்ன வேலை செய்யாத சக்சஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஜாதிக்காய் 5 எடுங்க, சிரிஞ்சி இருக்கு இல்லைங்களா, ஊசி போடுறாங்களே சிரிஞ்சி, அந்த சிரிஞ்சியை எடுங்க, அதில் பாதரசத்தை இழுத்துட்டு ஜாதிக்காய் ஆல்ரெடி வந்து ஊசி போட்டிருக்கோம், அந்த நம்ம வந்து அந்த ஜாதிக்காயில் ஓட்ட போட்டிருக்கு இல்லையா, அந்த சிரிஞ்சி முன்னாடி அந்த பாதரசம் உள்ளே போயிடும். வெண்குங்குளித்தை எடுத்துட்டு அழகாக வந்து பேக் பண்ணுங்க. பேக் பண்ணிட்ட பிறகு மஞ்சள் பட்டு துணியோ இல்லை பச்சை பட்டு துணியோ அதை வச்சுட்டு அதில் லவங்கப்பூ 5 வைங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, ரூபாய் நோட்டு போடுங்க, வைக்கணும், போகிறதுனா போட்டுறாதீங்க, வச்சுட்டு உங்களுக்குடைய குலதெய்வம் எதுவோ, ஏன்னா குலதெய்வம் தாங்க எல்லாத்துக்கும் இடம் தெய்வம்ட்டு, குலதெய்வம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப மறைக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது, புதைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டு துணியில் வந்து முடிச்சுட்டு உங்கள் பீரோ ரூம்லேயோ இல்லை உங்கள் பூஜை ரூம்லேயோ வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரம் சொல்கிறீங்களோ, மந்திரம்னா என்ன, குலதெய்வம், குலதெய்வம்னா சிவனே இருக்கட்டும், ஓம் சிவாய நம சிவ நம சிவ சிவம், சிவாய நம சிவ சிவம், சிவாய நம சிவம், குபேர நம சிவம், இதை சொன்னாவே போதுங்க, அவ்வளோ வேலை செய்யும். நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்பவே சக்ஸஸாக இருக்கணும். லைஃப்பில் வந்து பணப்பிரச்சனை வந்து தீர்க்கணும். உங்கள் பணம் வந்து எப்படியாவது வருவாய் வரும். அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள், உங்கள் கையில் இருக்க வேண்டிய பொருள் என்ன, ஜாதிக்காய், பாதரசம், வெண்கு குங்குலியம், பட்டு துணி, வெள்ளி குத்து ஊசி, லவங்கப்பூ 5, பச்சை கற்பூரம், ரூபாய் நோட்டு, இது இருந்தால் போதுங்க. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னா இதுதான், ஜாதிக்காயை வந்து 5லையும் வெள்ளி குத்து ஊசி போட்டு ஓட்டை போட்டுட்டு அப்புறம் பாதரசம் அதை ஊற்றிட்டு மேலே வந்து வெண்குங்குளித்தை போட்டு அடைச்சிட்டு பட்டு துணியில் போட்டு கட்டிட்டு நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரம் சொல்கிறீங்களோ அதை பிரம்ம முகூர்த்தம் சொல்லிடுறேன், 4:30 to 6 அவ்வளோ வேலை செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சக்ஸஸாக இருப்பீங்க. நிறைய பேர், ஏன்னா நான் வந்து லைவாக ஏன் சொல்லணும், நான் நிறைய டைமே இந்த லைவாக பேசணும்னு ஆசைப்பட்றேன், நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை லைவாக என்ன கேள்வி கேட்கலாம், நிறைய எபிசோடு போட்டுருக்கேன். வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க, இது வந்து பிரிச்சுட்டேன், பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன், ஆண்கள் நலம் அப்படின்னு மாதிரி ஒன்று போடுறேன், பெண்கள் நலம்னு ஒன்று போடுறேன். நீங்கள் இந்த எபிசோடை பார்க்குற நீங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கூட
கடவுள் தவிர வேற யாரும் எந்த சாமியாரும் எதுவும் செய்ய முடியாது. நல்ல நாள் போச்சு. நிறைய பேர் வந்து டிவி பாக்குறாங்க, நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் பாக்குறாங்க, பார்த்துட்டு வந்து எதோ வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அது வெளிநாட்டாகட்டும் உள்நாட்டாகட்டும் யாரா இருக்கட்டங்க, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மனது தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப பண பிரச்சனை ஏன் வர்றதுக்கு காரணம் நீங்க தான். ஏன் அப்படின்னா நீங்க மனசார வேண்டுங்க, நீங்க வேண்டாம் வேண்டாம் கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு வந்து பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. நீங்க கேட்டாதாங்க கொடுப்பாங்க, உங்களுக்கு பசின்னு யாருக்கு தெரியும். அப்போன்னா நீங்க எப்போ கடவுள்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும், ஏன்னா முன்ன வந்து கர்மவனம் என்னவோ அதை நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கோம். அதனால அந்த கர்மாவிலிருந்து விடுபட தான் பரிகாரமே. அந்த பரிகாரத்தை வச்சுதான் நம்மால வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னத்தங்க பரிகாரம், நீங்க வந்து அகில் விளக்கில் வந்து தீபம் போட்டீங்கன்னா சக்சஸ் ஆயிடுவீங்க. அந்த அகில் விளக்கில் தீபம் போடுறதுக்கு சொல்றதுக்கு தான் ஒரு சாமியார், ஒரு ஜோசிக்கார், ஒரு ஆன்மீகவாதி. அப்போ உங்களை ஏமாத்துறதுக்காக யாரும் வந்துட்டு இருக்காங்க தேவையில்லை. இந்த பரிகார லைனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தான். கடவுள் இருக்கிறாரு, கடவுள் தவிர வேற யாரும் இல்லை, அவரை பின்பற்றுங்க. குல தெய்வம் தாங்க உங்களுக்கு எட் ஆஃப் தூட்டு. குல தெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, வேற எதுவுமே சொல்ல முடியாது. இது நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு விழாக்கிழமை சாந்தத்திலே போடுறேன். நிறைய பேர் நாளைக்கு வந்து அரசியலை மாற்ற போறாங்க. ஏன்னா அரசியலையில மயிலருக்கு வச்சுட்டு, பச்சை கற்பூரம் வச்சுட்டு, பணம்லாம் வச்சுட்டு, லவங்க பூவு லவங்க பட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஓம் அஷ்டலட்சுமி நமசிசி, ஓம் நமோ நாராயண நமசிசி, ஓம் குபேர நமசிசி, ஓம் செல்வ விநாயக நமசிசி, நமசி வசி அப்படி மாதிரி வந்து ப்ராசஸ் சொல்லியிருக்கிறேன். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆயிருக்காங்க. அந்த நோட்டில் 786 நோட்டும் கிடைச்சிருக்குது, அதையும் வச்சு ஃபாலோ பண்ணிருந்தாங்க. இருந்தாலும் நீங்க இது வந்து என்னன்னா, இது நல்லா சொல்லுங்க, ஜாதிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க, பாதரசம் ஃபாலோ பண்ணுங்க, பட்டு துணியில் உள்ளவங்க. ஏன்னா பட்டு துணி ஈர்ப்பு சக்தி, மஞ்சள் பட்டு துணியோடய பச்சை பட்டு துணி வந்து அவ்வளோ நல்லா ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால தான் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்றதுங்க, இதை போடுறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு உள்ள இருக்கிற தடைகள் எல்லாமே வந்து தகர்த்து எரியப்படும். அனைவருக்கும் நன்றி. அறிவோம் தத்த லைஃப் சக்சஸ் தெரப்பி வந்து ஏன் அப்படின்னா, லைஃப் சக்சஸ் தெரப்பியுடைய பொறுத்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் அது மனவியாதியாக இருக்கட்டும், குணமாக இருக்கட்டும், ஏன்னா புத்தியும் மனமும் உங்கள் பேச்சை கேட்டாவே நீங்கள் சக்சஸ், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க வளமுடன். அந்த தாட்டே நீ எந்த அளவுக்கு சொல்லினேக்கிறீங்களோ அது வைப்ரேட் ஆகும். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்னு ஃபோன் எடுத்தாலும் சரி, நேரடியாக பேசினாலும் சரி, அதேமாதிரி தான். நீ யாரை பார்த்தாலும் நல்லா இருப்பான்னு சொல்றீங்க, நீ நல்லா இருக்கீங்க. நீங்க அவளை பார்த்து சிரிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை சிரிச்சு அப்படியே சிரிப்பா போயின்னு இருக்கான். நீங்க அவளை பார்த்து ஏதாவது திட்டமாலும் உங்களை யாராவது திட்டின்னு தான் இருப்பான். அதான் வந்து இது நிறைய ப்ராசஸ்ங்க. இது வந்து என்ன, நிறைய பேருக்கு சொல்லணும், நிறைய பேர் பார்ப்பீங்க லைவா போகணும் அப்படின்னு பார்த்தா இந்த எபிசோட் போட்டுருக்குறேன். வாழ்க்கையில சக்சஸா இருக்கணும், சக்சஸா இருக்கணும், டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஒப்பிடுங்க. அப்படி ஒரு கையில பிடிச்சிங்கன்னா இதான், இது வந்து பிரபஞ்சம். இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து சூரியனுடைய எஃபெக்ட், இந்த பக்கத்தில் சந்திரனுடைய எஃபெக்ட். உங்கள் உடம்புல சிவன சக்தி இளமே இருக்கிறாங்க. வேற என்ன நான் சொல்லிட்டேங்க, அந்த உப்பு எடுங்க, எடுத்துட்டு நல்லா வேண்டுங்க. அந்த உப்பு எடுத்துட்டு எப்படி வேணும், உங்கள் குழந்தைய நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா வேண்டிட்டு நீ எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கிடைச்ச மாதிரி சொல்லுங்க, சொல்லிக்கினே இருங்க, பாருங்க எப்படி கிடைக்குது இல்லையான்னு. நீ பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறைய பேர் எனக்கு வந்து தொடர்பு பண்ணிருக்காங்க, அது ரெக்கார்ட் வாய்ஸாக இருக்குது. அதை நான் எப்படி மெர்ஜ் பண்ணி போறதுன்னு உங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுருக்கிறேன். அறிவோம் தத்த நமச்சிவாயம்.